ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டின் யமனத் தேர்வு பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸ்க்கு சிலபஸ் வைஸாக கிளாஸஸ் பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்தபடி பார்த்தோன்னா யூனிட் ஒனும் யூனிட் டூவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மேலே கார்டில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு யூனிட் த்ரீயில் வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது கிளாஸாக டைப் டூவில் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டைப் டூவில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கேன். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஷனாக வரும். டிஸ்கிரிப்ஷனை டெலகிராம் குரூப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம டைப் டூவில் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூப். லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை இது லீனியர் இன் ஒய் ஈக்குவேஷன்ஸு. லீனியர் இன் ஒய்னா நம்ம இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். இதுவே லீனியர் இன் எக்ஸில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்கும், இது டிஎக்ஸ் டிவைட் பை டிஒய்னு வரும் நம்மளுக்கு. டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூனா இதில் பியும் க்யூவும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸு இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை ஜென்ரல் சொல்யூஷனும் கண்டுபிடிக்க சொல்லலாம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னா இ இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ், ஜென்ரல் சொல்யூஷன் வந்து ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் க்யூ இன்ட்டு இ பவர் பி இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு ஃபார்மாக தெரியும். ஒருவேளை லீனியரின் எக்ஸாக இருந்துச்சுன்னா டிஎக்ஸ் டிவைட் பை டிஒய் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு க்யூவாக இருக்கும். வேறு பியும் க்யூவும் ஃபங்க்ஷன் இன் ஒய்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டெகிரேஷனாக பி இன்ட்டு டிஒய்ன்னு வரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஒய் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒயர்ட் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம மெத்தட் ஒன் படி பார்க்க போகிறோம், அதாவது லீனியரின் ஒயில். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த டேர்ம்ஸில் வந்து பார்த்தோன்னா பிஒயின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பிஒயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு முன்னாடி இருக்கிறது கோ ஒய்க்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் பின் சொல்லுவோம். இப்போ இங்கே ஒய்க்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் இருந்தது ஒன்டோட பை எக்ஸ், இந்த ஒன்டோட பை எக்ஸ் தான் நம்ம பின்னு சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது க்யூ அப்படி நம்ம சொல்லுவோம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் பார்க்க போகிறோம். இ பவர் இன்டெகேஷனாக பி இன்டு டிஎக்ஸ், இ பவர் இன்டெகேஷனாக பியோட வேல்யூ ஒன்டோட பை எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ இன்டெகேஷன் ஆஃப் டிஎக்ஸோட பை எக்ஸ் இன்டெகேட் பண்ணால் லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும், இ பவர் லாக் எக்ஸ்னு வரும். எக்ஸ்பனென்ஷியலும் லாக் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் சொல்யூஷன் இருக்கும். ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெகேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகேஷன் ஆஃப் க்யூ இன்ட்டு இ பவர் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். இதோடைய ஆன்சர் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அது எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகேஷன் ஆஃப் க்யூடையது எக்ஸ் ஸ்கொயர் இது டேர்ம் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இன்டெகேஷன் ஆஃப் எக்ஸ் க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். இதை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் சின்னு நம்மளுக்கு ஜெண்டர் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ்னு இருக்கும். நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே லீனியர் ஒய்யில் தான் இருக்குது. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு பி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு க்யூ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நம்மளுக்கு இங்கே முன்னாடி டிஒய் பை டிஎக்ஸ்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ல எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்குது. அப்போ அந்த டேர்ம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் போத் சைடும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டோட பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் டோட பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எழுதலாம். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி இல்லைன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் எழுதலாம், இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பிஏ, அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் தான் நம்மளுக்கு பிஏ. இது ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது க்யூ. அப்போ க்யூ ஈக்குவல் டு டேன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் நம்மளுக்கு இ பவர் இன்டெகேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெகேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு டேன் எக்ஸும் கிடைக்கும். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெகேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகேஷன் ஆஃப் க்யூ இன்ட்டு இ பவர் பி இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சினா சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஒய் இன்ட்டு இ பவர் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இ பவர் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. மூணு டேர்ம் வந்துருக்கு. இப்போ இந்த மூணு டேர்ம் வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது. அடிக்கமாக அங்கே பாருங்கள்
டேன் எக்ஸ் தான் நம்மளுக்கு பவர்ஸில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல டேன் எக்ஸை வந்து நம்ம டீன்னு மென்ஷன் பண்ணிக்கணும், இப்போ டீன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ டி ஈக்குவல் டு டேன் எக்ஸ்னா இந்த டிஃபரன்ஷியபிள் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு கிடைக்குது. அப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இருக்குது, இது நம்ம டீன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல டீன் வந்துடும். இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த டேன் எக்ஸ்க்கு டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டகிரேஷன் என்ன வரும், ஒய் இன்டு இ பவர் டி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்டு இ பவர் டி இன்டு டிடி ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். எங்கே இப்போ டூ டேர்ம்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் ஹைலைட் படி பார்ப்போம். ஹைலைட் படி பார்த்து நம்ம எந்த டேர்ம் யூவாக எடுத்துக்கணும் எதை டிவியாக எடுத்துக்கணும் பார்த்துக்கலாம். அப்படின்னு பார்த்தா இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்டு இ பவர் டி இன்டு டிடின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இமேஜினரி டேர்ம், நெக்ஸ்ட்டு லாகரதம், அர்த்தமெட்டிக்கு, ட்ரிக்னாமெட்டி, எக்ஸ்போனென்ஷியல். இப்போ இங்கே பாருங்கள், ட்ரிக்னாமெட்டி தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கடுத்து எக்ஸ்போனென்ஷியல் வருது. அப்போ வந்து பார்த்தோன்னா இதை வந்து யூவாக எடுத்துக்க போகிறோம், இது ஃபுல்லாகவே டிவியாக எடுத்துக்க போகிறோம். மொதல் டேர்மை வந்து யூவாகவும் ரெண்டாவது டேர்மு டிவியாகவும் எடுத்துப்போம். அப்போ மொதல் டேர்ம் இந்த ட்ரிக்னாமெட்டி டேர்மில் தான் வருது, அப்போ அதை வந்து யூவாக எடுத்துக்கிறோம், ரிமைனிங் டேர்மு டிவி எடுத்துக்கிறோம். இப்போ டிவி ஈக்குவல் டு இ பவர் டி இன்ட்டு டிடி, யூ வந்து டீன்னு எடுத்துருக்கு. அப்போ வி ஈக்குவல் டு இன்டகிரேட் பண்ணால் போத் சைடு இன்டகிரேட் பண்ணால் டி ஈக்குவல் டு இ பவர் டீன்னு கிடைக்கும். இது போத் சைடு டிஃபரன்ஷியபிள் பண்ணால் டி யூ ஈக்குவல் டு டிடின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியும், யூ இன்ட்டு டிவினா யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி இன்ட்டு டியூ. அந்த ஃபார்முலா எப்படி எழுதுனா யூ டேர்மு டீன்னு தெரியும், வி டேர்ம் இ பவர் டி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் டி இன்ட்டு டிடி, இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டீன்னு கிடைக்கும். அப்போ டியோடைய டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டேன் எக்ஸ் தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இன்டி இ பவர் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் இன்டி இ பவர் டேன் எக்ஸ் மைனஸ் இ பவர் டேன் எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குது. இ பவர் டேன் எக்ஸ் காமன் எடுத்துனா டேன் எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் சின்னு நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ சேம் அதே மாதிரி நம்ம போத் சைடு ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூபால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் நம்ம பின்னு எடுத்துப்போம், இந்த டேர்ம் க்யூன்னு எடுத்துருவோம். அப்போ இ பவர் இன்டகேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகேஷன் ஆஃப் இ பவர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப். இப்போ ஆல்ரெடி சொன்னோம், டினாமினேட்டர் டேர்மை டிஃபரன்ஷியபிள் எடுக்கும்போது நியூமரேட்டர் டேர்ம் கிடச்சிச்சின்னா நம்ம லாக் ஆஃப் போட்டு இந்த டினாமினேட்டர் டேர்ம் எழுதலாம். இப்போ பாருங்கள், ஒன்று டிஃபரன்ஷியபிள் பண்ணால் ஜீரோ, ஓகே. எக்ஸ் க்யூபை டிஃபரன்ஷியபிள் பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், அது நியூமரேட்டரில் கிடச்சிச்சு. அப்போ இதை நம்ம லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்னு எழுதலாம். அப்போ இ பவர் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் எக்ஸ்பென்ஷியல் லாகும் கேன்சல் ஆகிட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஜென்ரல் ஃபார்முலா எழுதியிருக்கோம், அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகேஷன் ஆஃப் பி இன்டு டிஎக்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்னு இருக்கும். இன்டகேஷன் ஆஃப் க்யூடையது சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு இ பவர் இன்டகேஷன் ஆஃப் பி இன்டு டிஎக்ஸ் உடையாலையும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இ. இந்த டேர்ம் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ தெரியும். ஒன் டிவைடட் பை டூவை காமன் எடுத்துகிட்டு இன்டகிரேட் பண்ணால் ஒன்னை பொறுத்த பண்ணும்போது எக்ஸ்ன்னு கிடைக்கும், காஸ் டூ எக்ஸை பொறுத்த பண்ணும்போது சைன் டூ எக்ஸ் டிவைடட் பை டூன்னு கிடைக்கும் ப்ளஸ் சி. நம்மளுக்கு ஜெண்டர் சொல்யூஷன்ஸ் டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.